மும்பையில் ஏற்பட்ட இருசக்கர வாகன விபத்தை தொடர்ந்து இரு தரப்பினர் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஒரு தரப்பினர் மற்றொரு தரப்பினர் வீட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதால் இரு தரப்பினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமலாக்கத்துறையால் மிக கொடுமையாக செந்தில் பாலாஜி நடத்தப்பட்டுள்ளார் எனவும், அமலாக்கத்துறை துன்புறுத்தியதால் பேண்டிலேயே செந்தில் பாலாஜி சிறுநீர் கழித்துள்ளார் என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி கைதை கண்டித்து கோவையில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் பேசிய திமுக பொருளாளர் டி ஆர் பாலு, நெஞ்சுவலியால் விழுந்தவரை நடிக்கிறார் என்று அதிகாரிகள் நினைத்துள்ளார்கள் என்றும், செந்தில் பாலாஜி சிறுநீர் கழித்துள்ளார், எந்த சமயத்தில் இது நடந்திருக்கும், அவர் நினைவிழந்த போதுதான் அப்படி நடந்திருக்கும் எனவும், இப்படி செந்தில் பாலாஜியை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கையை நீதிமன்றம் எடுத்திருக்க வேண்டும் என்றார். திரையில் இருக்கிற ஒவ்வொரு இதையும் காலையிலேருந்து நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் யூரின் பாஸ் பண்ணியிருக்காரு, பேண்ட்ல யூரின் கரை அப்படியே தெரியுது. கிளீன கீனை வாட்ச் பண்ணீங்கன்னா பேண்ட்ல யூரின் கரை தெரியும், பேண்ட்ல யூரின் கரை இருக்குது, அப்போ அவர் யூரின் பாஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. எந்த சமயத்தில் பாஸ் ஆகிருக்கும், பிரக்னை இல்லாமல் அவர் நினைவிழந்த போது அப்படி வந்திருக்கும். இப்போ அது ஒன்று நடந்திருக்குது, கீழே விழுந்து அடிபட்டிருக்காரு. இப்பேற்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய அந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கையை நீதிமன்றம் எடுத்திருக்க வேண்டும். என்னாச்சு என்ன